கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வரிசையாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் யாவரும் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்விலே ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த நம்முடைய தயவுக்கும் கிருபைக்குமாய் நன்றியப்பா. இந்த நாளிலே கத்தாவே கூட ராஜா, நம்மளோட வார்த்தை கேட்கும்படி எங்கள் இருதயத்தில் வைக்கப்பட்ட அந்த வாஞ்சைக்காகவும் தாகத்திற்காக நன்றி ராஜா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி கத்தாவே. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கத்தாவே, அதனாலே எங்களுக்குள்ளாக இந்த வார்த்தை கேட்கும்படியான வாஞ்சை வைத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த வார்த்தையை கத்தாவே நாங்கள் கேட்கறது மாத்திரம் அல்ல ராஜா, அப்பா அது இருதயங்களை தியானித்து அப்பா எங்கள் வாழ்வியில் செயல்படுத்த தேவையான பலனை கூட்டி கொடுங்க. இந்த நாளிலே எங்களை வைக்கப்பட்ட பாகத்தை எனக்கு உணர கிருபையில கூட்டி கொடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க கத்தரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே, ஆமேன். குடும்ப பலிபீடம் ஜனவரி 22 வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 34-40 வரை. அவர் சதுசேயருடைய வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் கற்பனை, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இதற்கான செய்தியின் தலைப்பு, உன் வீட்டார். நான் என்னுடைய மனைவியை எவ்வளாய் நேசித்தேன் என்று நான் அன்றொரு நாள் அவளிடம் கூறிக்கொண்டிருந்தேன். ஆகையால் நான் இதை குறித்து பேச அவள் விரும்புகிறாள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் அதை கூறினேன். எனவே என்னால் இப்பொழுது வெளிப்படையாக அதை கூற முடியும் என்று நினைக்கிறேன். நான் அவளை எவ்வளவாக நேசித்தேன் என்றும், முதலாவது துவக்கம் முதற்கொண்டு நான் எப்பொழுதுமே எவ்வளவாய் அவளை நேசித்து வருகிறேன் என்றும் நான் அவளிடம் கூறிக்கொண்டிருந்தேன். நான் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை என்றேன். அவள் ஓ பில் என்றால், அவள் எவ்வளவு எவ்வளவு என்று கூறினாள். அவள் எப்படி பெருத்து வருகிறாள் என்பதை குறித்து, அவளுடைய தலைமுடி நரைத்து கொண்டிருப்பதை குறித்தும் தான் பேசி கொண்டிருந்தாள். நான், தெனே, நீ அவ்வளவு பருமனாகவும் தலைமுடியே இல்லாமல் இருக்கலாம், நான் அப்பொழுதும் இதே விதமாக உன்னை நேசிக்கிறேன் என்றேன். பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் யாரோ ஒருவரை நேசித்து நீங்கள் அந்த நபரை சந்திக்க வேண்டுமானால் அங்கே ஏதோ ஒன்று சம்பவித்தாக வேண்டும். அந்த நபர் வேறொரு நபரை நேசித்தால் ஒழிய விவாகம் ஆகாத வாலிப பெண் பிள்ளைகளே, இது உங்களுக்காகத்தான். பாருங்கள் வாலிபர்களே, நீங்கள் நேசிக்கும் அந்த வாலிப பெண்ணை நீ சந்திக்கும் போது அங்கே ஏதோ ஒன்று உள்ளது. நீ அவளை நேசிக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். அங்கே அதற்கு வேண்டியது எல்லாம் அவ்வளவுதான். அல்லது நீ அவனை நேசிக்கிறாய், அவன் அழகானவன் என்றோ, அல்லது அவனுக்கு அழகில்லை என்றோ, அல்லது அவள் அழகானவள் என்றோ, அல்லது அழகில்லாதவள் என்றோ நீங்கள் கவலைப்படுவதில்லை, அது காரியமல்ல. ஆனால் நீங்கள் அதே விதமாகவே அவர்களை நேசிக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நீங்கள் ஒரு விதத்தில் அங்கே அருகாமையில் இருக்கிறீர்கள் என்றால், அது நீங்கள் அங்கே இருக்கும் வீட்டிற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அது அதற்கு வெளியே சார்ந்து செய்யப்படும் ஒரு விவாக நிச்சயமாக விழுந்து போகும். அல்லது அது ஒருபோதுமே வெற்றிகரமாக இருக்காது. அவைகள் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இப்பொழுது நான் கூற விரும்புகிற ஒரு காரியத்தை கொண்டு வரும்படி தான் நான் அதை கூறினேன். நண்பர்களே, அதே காரியத்திற்கு வெளியே ஏற்படும் ஒரு மனமாற்றமும் நீடித்து நிற்காது. அது தொடர்ந்து நீடித்து நிற்காது. நீங்கள் சபைக்கு சென்று, நீங்கள் நல்லது, நான் சபையை சேர்ந்து கொள்ளப் போகிறேன், நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட போகிறேன் என்று கூறும்போது, அது அங்கேயுள்ள தேவனிடம் கொண்டிருக்கிற அன்போடு கூடிய ஒரு இருதயத்திலிருந்து வரவில்லை என்றால் அது ஒருபோதும் எங்குமே போகவே போகாது.
நீங்கள் வெறுமனே நீங்கள் செய்வதெல்லாம் சபையை சேர்ந்து கொண்டு ஞான ஸ்நானம் பண்ணப்படுவதுதான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மன மாற்றமடைந்து கிறிஸ்துவை நேசிக்கும் போது நீங்கள் உங்கள் மனைவியையோ அல்லது உங்கள் கணவரையோ நம்புவது போன்று நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் அந்த விசுவாசத்தில் நடக்கும்படியான ஒரு விசுவாசத்தை சேர்த்து அதிகரித்துக் கொள்கிறீர்கள். எனக்கு தெரியாது, நீங்கள் அப்படியே உங்களை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது, அங்கே உங்களை நங்கூரமிடும் ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பாருங்கள். அமேன். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் மீண்டுமாய் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா எங்களுக்கு அருளப்பட்ட அந்த வார்த்தைகள் உண்மையான அன்பு எப்பேற்பட்டது என்பதை கத்தாவை நாங்கள் கத்தாவை அறியும்படியான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர் அப்பா. நீர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ராஜா அப்பா கற்பனைகளில் பிரதான கற்பனை என்னவென்பதை வெளிப்படுத்தினீர். இந்த காலத்தில் மீண்டுமாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு அகாபே அன்பை குறித்து நான் வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. நிஜமான ஒரு காரியம் பயமில்லாமல் அன்பால் ஆகிறதா இருக்கிறது அப்பா. எப்படியாய் தீர்க்கதரிசி தன் மனைவியை நேசித்தாரோ அப்படியாகவே ராஜா நீர் எங்களை கத்தாவே அவர் சொல்லப்பட்ட அந்த விதமாகவே அந்த வெளிப்பாட்டினூடாகவே எங்களை நேசிக்கிறீர் ராஜா. நாங்கள் எப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய கத்தாவே அழகோ மற்ற காரியங்களோ அறிவோ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எங்களை நேசிக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. நாங்களோ கத்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே நாங்கள் இந்த நேரத்தில் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய கத்தாவே குறைகளை நீ நோக்கி பாராதபடிக்கு அப்பா கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை நோக்கி பார்த்த ராஜா எங்களை ஒவ்வொருவரையும் கத்தாவை மோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, என்னோட பலவீனங்களை குறித்து நீர் தாங்குங்க ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென்.